உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் கோவை கூகுள். நான் உங்கள் ஸ்ரீஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வாட்டருங்க. இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகம் உள்ள டாப் ஃபைவ் டேம்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். டாப் ஃபைவ்ல ஃபிஃப்த் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது குரி டேம். இது வந்து வெனிசுலா நாட்டில் கரோனி ரிவருக்கு மத்தியில் 1963 இந்த டேம் கட்ட ஆரம்பித்தாங்க. 1986 தான் இந்த டேம் கட்டி முடித்தாங்க. இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 135 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ். டேமோட லெங்க் 1300 மீட்டர், ஹைட்டு பார்த்தீங்கன்னா 160 மீட்டர். இந்த டேமில் இருக்கிற பவர் ஸ்டேஷனோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10,000 மெகாவாட்ஸ். இந்த டேம் வந்துங்க வெனிசுலா நாட்டோட 70% கரண்ட் தேவையை பூர்த்தி செய்துங்க. ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறதுங்க டேனியல் ஜான்சன் டேம். இந்த டேம் கனடா நாட்டில் இருக்குங்க. இது மணிகவாகன் ரிவர், இந்த ரிவருக்கு மத்தியில் கட்டப்பட்ட டேம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, அது மேனிக் ஃபைவ் டேம். இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 139.8 பில்லியன் கியூபிக் மீட்டர். இந்த டேமோட லெங்க் 1310.6 மீட்டர். இந்த டேமோட ஹைட் 213.97 மீட்டர். இந்த டேம் பார்த்தீங்கன்னா 1959 கட்ட ஆரம்பித்தாங்க, 1968 தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த டேமோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2660 மெகாவாட்ஸ். தேர்ட் பிளேஸில் இருக்கிற டேம் அகோசோம்போ டேம். இந்த டேம் வந்து கானா நாட்டில் இருக்குங்க. இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 144 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ். இந்த டேம் ஓல்டா ரிவருக்கு மத்தியில் அமைஞ்சிருக்குங்க. இதோட இந்த டேமோட லெங்க் 700 மீட்டர்ஸ். இந்த டேமோட ஹைட் 134 மீட்டர்ஸ். இந்த டேம் கட்ட ஆரம்பித்தது 1961, கம்ப்ளீட் பண்ணுது 1966. இந்த டேமில் இருக்கிற பவர் ஸ்டேஷனோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து 1038 மெகாவாட்ஸ். அடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்கிற டேம் பார்த்தீங்கன்னா பிராட் எஸ்கே டேம். இந்த டேம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற சைபீரியாங்கிற நாட்டில் இருக்குது. அங்காரா ரிவர், இந்த ரிவரோட மத்தியில் தான் இந்த டேம் கட்டப்பட்டிருக்கு. இந்த டேமோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 169.27 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ். இதோட சர்ஃபேஸ் ஏரியா 5540 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த டேம் கட்டப்பட்ட ஆண்டு 1954 1964 கட்டியிருக்காங்க. இந்த டேமோட ஹைட் 125 மீட்டர், லெங்க் 1452 மீட்டர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த டேமோட மேலே ஒரு ரயில் லைனும் ஒரு ஹைவேஸும் ஓடுதுங்க. இந்த டேம் மூலமாக பவர் பிளான்ட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து 4500 மெகாவாட்ஸ் மின்சாரம் கிடைக்குதுங்க. ஓகே நேர்களே, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிலேயே வேர்ல்டு நம்பர் ஒன் டேம் என்னென்னு அடுத்து பார்த்துடலாமா. நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கிறது கரீபா டேம். இந்த டேம் எங்கே இருக்குன்னா ஜிம்பாப்வே நாட்டில் இருக்குங்க. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் நம்பர் ஒன் டேம் இதுதாங்க. இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 185 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ். இதோட சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 5580 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த டேமோட லெங்க் 617 மீட்டர், ஹைட் வந்து 128 மீட்டர். 1955 தாங்க இந்த டேம் கட்ட ஆரம்பித்தாங்க, 1959 கம்ப்ளீட் பண்ணாங்க. பவர் ஸ்டேஷன் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1417 மெகாவாட்ஸ் மின்சாரம் இந்த டேம் வகையில் கிடைக்குதுங்க. இந்த டேம் வகையில் உற்பத்தியாகிற மின்சாரம் ஜாம்பியா மற்றும் ஜிம்பாவே நாட்டோட 60% மின்சார தேவையை பூர்த்தி செய்துங்க. ஓகே நேர்களே, இன்னைக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அளவில் டாப் ஃபைவ் டேம்ஸ் என்னென்னு பார்த்தோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன். ஓகே நேயர்களே, நம்ம கோவை கூகுள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. 3 ஆப்ஷன் வரும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.